அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் டெரிவேட்டிவ்ஸ், இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபார்முலாஸ், சம் கான்செப்ட், அதை பற்றி பார்த்தோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் இது வரைக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இதுக்கு ரிலேட்டடாக கேட்ட சில அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இது மாதிரி கொஷின்ஸ் நம்மளை கேட்டால் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 1, இஃப் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் சி தென் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2001 கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இந்த ஆப்ஷன்ஸை பாருங்க, நம்மளால கெஸ் பண்ண முடியுதான். எஃப் இஸ் மோனோடானிக் அட் சின்னு கொடுத்துருக்குறாங்க, எஃப் இஸ் கண்டினியூஸ் அட் சி, எஃப் டேஷ் இஸ் கண்டினியூஸ் அட் சி, லெப்ட் டெரிவேட்டிவ் நாட் ஈக்குவல் டு ரைட் டெரிவேட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் அப்படிங்கிறது டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனா இருக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடி அது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கணும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். ஸோ அதையே தான் இங்க கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள்னா இட் மஸ்ட் பி கண்டினியூஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 2, இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி, டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓபன் இன்டர்வல் ஏ கமா பி வித் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி, தென் தெர் இஸ் சம் பாயிண்ட் சி பிலாங்ஸ் டு ஏ கமா பி such that f dash of c equal to 0, it is according to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தாவே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி, அதே மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வல்ல கண்டினியூஸா இருக்குது, ஓப்பன் இன்டர்வல்ல டிஃபரன்ஷியபிளா இருக்கு. இந்த மூணு கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அந்த தேரத்துக்கு பேரு ரூல்ஸ் தேரம் அப்படின்னு ஸ்டேட்மெண்டாவே பார்த்துருக்கிறோம். இதை வந்து நிறைய டைம்ஸ் நம்மள எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இதுல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த பிரிச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 3. ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க, இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி வித் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி ஆல்சோ டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓபன் இன்டர்வல் ஏ கமா பி தென். ஸோ இதுக்கு முன்ன பார்த்த அதே ரூல்ஸ் தியரம் தான். இது 2006-7 கேட்டிருக்காங்க. பட் இங்க கொடுத்துருக்கிற அந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் சி பிட்வீன் ஏ அண்ட் பி சச் தட் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது இருக்கும், பட் யூனிக் சி ஒரே ஒரு வேல்யூ தான், அதாவது ஒரே ஒரு பாயிண்ட்ல வரைகிற டேஞ்சன் மட்டும்தான் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பா மோர் தென் ஒன் டேஞ்சன்ட் கூட பேரலா இருக்கலாம். அதனாலதான் நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போது அட்லீஸ்ட் ஒன் சி பிட்வீன் ஏ அண்ட் பி சச் தட் எஃப் டேஷ் ஆஃப் சின்னு தான் படிச்சிருப்போம். ஸோ அதனால இங்க யூனிக் சின்னு கொடுத்துருக்குறாங்க. ஏமாந்து இதை டிக் பண்ற கூடாது. ஸோ இது தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க, தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் சி பிட்வீன் ஏ அண்ட் பி சச் தட் எஃப் டேஷ் ஆஃப் சி நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரப்போறதில்ல, உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன், தேர் எக்ஸிஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் சி, கண்டிப்பா ஒரு பாயிண்ட் ஆச்சு இருக்கும், அதுக்கு மேல எத்தனை பாயிண்ட் வேணா இருக்கலாம் அப்படின்றது தான் ரோல் செய்யும். பிட்வீன் ஏ அண்ட் பி சச் தட் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். பட் ஃபோர்த் ஆப்ஷன்ல யூனிக் சி இங்க எஃப் டேஷ் ஆஃப் சி நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 4, லெட் எஃப் பி எ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் on a set S in R, then F inverse exists and is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு தியரம் தான் இது. அதாவது Fன்றது strictly increasing function ஆ இருந்தா, அதாவது Sன்ற இந்த செட்டுல அதோட இன்வெர்ஸ் எப்படி இருக்கும், அதுவும் strictly increasing ஆ இருக்கும். பட் எங்க இருக்கும் அப்படின்னா F of Sல இருக்கும். So inverse also strictly increasing on F of S. So வெறும் Sன்னு எழுதிடக்கூடாது, function of S. So, இதுதான் அந்த தியரம் சொல்றது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 5, a suitable point C of Rolle's theorem for the function f of x equal to x minus a into b minus x a to b ன்னு கேட்டிருக்காங்க 2005-6. ஸோ அந்த ரோல்ஸ் கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா அந்த மூணு கண்டிஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். இங்க அதை நம்ம செஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளா இதை டெரிவேட்டிவ் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவலைஸ் பண்ணிட்டு அந்த சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாவே போதும். ஸோ கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ இன்டு பி மைனஸ் எக்ஸ்.
So f dash of x differentiate பண்றோம், x minus a fixed, இதை differentiate பண்றீங்க, 0 minus 1 வரும், plus b minus x fixed, இதை derivative பண்றீங்க, 1 minus 0 வரும். இப்ப நமக்கு f dash of c தான் வேணும், அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலாம். So f dash of x அப்படிங்கிறது minus 1 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா minus x plus a வரும், இங்க plus 1 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா plus b minus x வரும். சோ இப்ப நமக்கு எஃப் டேஷ் ஆப் சின்னு போட்டீங்கன்னா எக்ஸோட பிளேஸ்ல சின்னு போட போறோம், அப்ப நமக்கு மைனஸ் டூ சின்னு வரும், பிளஸ் ஏ பிளஸ் பி இருக்கும். சோ ரோல் செய்யறதுக்கான அந்த ஸ்டேட்மெண்ட் எஃப் டேஷ் ஆப் சியை ஜீரோக்கு ஈக்குவலைஸ் பண்ணிட்டு தான் இந்த சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப ஜீரோக்கு ஈக்குவலைஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் டூ சி பிளஸ் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். டூ சியை ரைட் சைட் கொண்டு போறீங்க, இந்த டூவை டினாமினேட்டர் கொண்டு வரீங்க, அப்ப ஏ பிளஸ் பி பை டூ ஈக்குவல் டு சின்னு கிடைக்கும். சோ இது பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனா இருக்கு, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ். சோ இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ டூ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எக்ஸ், இதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. 2005-06 கேட்ட ஒரு க்வெஸ்சன் தான் இதுவும். சோ சாதாரணமா நம்ம லோபித்தால் தியரம் யூஸ் பண்ணியே போடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும் பாருங்க, டூ பவர் ஜீரோ ஒன் ஆயிடும், ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, டினாமினேட்டர்லயும் ஜீரோ. சோ ஜீரோ பை ஜீரோன்னு இருந்ததுன்னா இதுக்கு பேரு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் அப்படின்னு பாத்துருக்கிறோம். சோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம லோபித்தால் தியரம் அப்ளை பண்ணலாம். சோ அவரோட தியரம் என்ன சொல்லுதுன்னா நியூமரேட்டர் செப்பரேட் ஆகும், டினாமினேட்டர் செப்பரேட் ஆகும், டிஃபரன்ஷியேட் பண்றதுதான் அவரோட ரூல். சோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டீங்கன்னா ஒன்னு, நியூமரேட்டர்ல 2 பவர் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் நமக்கு தெரியணும், அதாவது ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். சோ இ பவர் எக்ஸ் வேற, ஏ பவர் எக்ஸ் வேற. இ பவர் எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் இ பவர் எக்ஸ் பார்த்திருப்போம். சோ ஏ பவர் எக்ஸுக்கான டெரிவேட்டிவ் ஏ பவர் எக்ஸ் லாக் ஏ பேஸ் இ, இங்கவும் லாக் இ பேஸ் இ எழுதணும், பட் அதோட வேல்யூ ஒன்னுன்றதுனால நம்ம விட்டுறோம். சோ அந்த மாதிரி இங்க 2 பவர் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 பவர் எக்ஸ் வரும், நெக்ஸ்ட் லாக் 2 பேஸ் இன் வரும், நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டெரிவேட்டிவ் பண்ணீங்கன்னா 0 ஆயிடும். இப்போ எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணோம்னா 2 பவர் 0 லாக் 2 பேஸ் இன் வரும், டினாமினேட்டர் 1 தான், 2 பவர் 0 அகைன் 1 ஆ மாறும், அப்ப லாக் 2 பேஸ் இன் தான் ஆன்சர், தட் மீன்ஸ் லாக் 2. சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 7. சோ இதுவும் 2005-06 கேட்டது தான். த ஃபங்க்ஷன் எஃப் ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அஸ் மேக்சிமம் அட்ன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கர்வுக்கு எந்த பாயிண்ட்ல மேக்சிமம் இருக்கும் அப்படிங்கறதா நம்மளோட க்வெஸ்சன். சோ மேக்சிமா மினிமாவுக்கு ரூல் நம்ம பாத்துருக்கிறோம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணியும் போடலாம், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணியும் போடலாம், பட் இங்க பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க, சிம்பிளா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்டே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் டெரிவேட்டிவ் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர்னு வரும், மைனஸ் 24x பிளஸ் 45 கிடைக்கும். அடுத்து இன்னொரு முறை டெரிவேட்டிவ் பண்றோம், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 6x மைனஸ் 24 வரும். நெக்ஸ்ட் நம்ம கிரிட்டிக்கல் நம்பரை கண்டுபிடிப்போம், தட் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவலைஸ் டு 0 சப்ஸ்டிட் பண்ணி, அப்ப என்ன ஆன்சர் வரும் பாருங்க, 3x ஸ்கொயர் மைனஸ் 24x பிளஸ் 45 ஈக்குவல் டு 0 ஆயிடும். இது எல்லாமே 3 டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 15 ஈக்குவல் டு 0 வருது. ஸோ இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஸோ என்ன ஆன்சர் வரும் பாருங்க, 3 × 5 = 15. ஸோ ரெண்டு பக்கமும் மைனஸ் கொடுக்குறீங்க, மொத்தத்தில் நமக்கு ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 3 வரும், எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் 5 வரும். அவங்க கேட்டது மேக்சிமம் வேல்யூ கேட்டிருக்காங்க, நம்ம அந்த கான்செப்ட் வீடியோவையும் பார்த்துருக்கிறோம். இந்த கிரிட்டிக்கல் நம்பரை கொண்டு போயிட்டு எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ்னு கிடைச்சதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவ்னு வேல்யூ வந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மேக்சிமம் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஜீரோன்னு வந்ததுன்னா இப்போதைக்கு நம்ம மேக்சிமம் மினிமம் பத்தி எதுவும் சொல்ல முடியாது. சோ இப்ப நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொண்டு போயிட்டு இதுல அப்ளை பண்றோம், அப்படி 3 கொடுத்தீங்கன்னா
18 மைனஸ் 24 ஆன்சர் மைனஸ் 6 வருது. அப்ப கண்டிப்பா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவா இருக்குன்னா அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு ஒரு மேக்சிமம் வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி நீங்க எக்ஸ் ஈக்குவல் டு 5 கொடுத்தீங்கன்னா 30 மைனஸ் 24 பிளஸ் 6 வந்துடும். அப்ப டபுள் டேஷ் பாசிட்டிவ்னா அந்த இடத்துல மினிமம் வேல்யூ ஆயிடும். சோ இங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மேக்சிமம் கேட்டிருக்காங்க, அது எக்ஸ் ஈக்குவல் டு 3 தான் கிடைக்கும். சோ அந்த ஆப்ஷன் ஏவிலேயே இருக்கு. சோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 8. லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சைன் 1/x கொடுத்துருக்காங்க. இப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தென் கேட்டிருக்காங்க. சோ இந்த சம்மை நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கிறோம், பட் அங்க வந்து நம்ம கண்டினியூஸ் மட்டும் தான் செக் பண்ணிருப்போம். சோ எஃப் ஆஃப் எக்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது கண்டினியூஸ் தான் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ல. ஏன்னா இங்க 0 இருக்கிற வரைக்கும் இதோட வேல்யூ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணா ஆன்சர் 0 தான் வரப்போகுது நமக்கு. அதனால இது கண்டினியூஸ். பட் கேட்ட க்வெஸ்சன் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, டெரிவேட்டிவ்ல கேட்டிருக்காங்க. அதாவது எஃப் டேஷ் ஆஃப் 0 எக்ஸிஸ்ட் அண்ட் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இதோட டெரிவேட்டிவ் கண்டினியூஸா இருக்குமா அப்படிங்கறதா நம்மளோட க்வெஸ்சன். அதாவது இதை சிம்பிளா ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல செய்யணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் 0 எவ்வளவு அப்படின்னு பார்த்தா ஆன்சர் 0 தான். அப்ப நம்ம எஃப் டேஷ் ஆஃப் 0 போட்டாலும் ஆன்சர் நமக்கு 0 தான் வரப்போகுது. அப்ப கண்டிப்பா நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் 0 எக்ஸிஸ்ட் ஆகுது. சோ அந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏவிலையும் இருக்கு பிலையும் இருக்கு. இப்ப நம்ம சொல்ல வேண்டியது இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இல்ல நாட் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இதுதான் செக் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கிற அந்த ஃபங்க்ஷனை ஒரு முறை டெரிவேட்டிவ் பண்ணுங்க என்ன வருது பாருங்க. அதாவது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு டெரிவேட்டிவ் பண்ணி பார்ப்போம். ப்ராடக்ட் ரூல் தான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஃபிக்ஸ்டு, சைன் 1/x டெரிவேட்டிவ் பண்ணோம்னா காஸ் 1/x வரும். அடுத்து இந்த 1/x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் 1/x ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் பிளஸ் சைன் 1/x ஃபிக்ஸ்டு, எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x அப்படின்னு வரும். இப்ப நமக்கு இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட கேன்சல் ஆயிடும். சோ இப்ப இது கண்டினியூஸா அப்படின்னு செக் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0 கண்டிப்பா இது ஓகே 0 வந்துடும். பட் இந்த இடத்துல மைனஸ் காஸ் 1/x இருக்கு, கண்டிப்பா இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0 டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிதான் கிடைக்கும். சோ அதனால இதோட டெரிவேட்டிவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 0 கண்டினியூஸ் கிடையாது. So not continuous at x equal to 0 அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணலாம். So option A is the right answer. Next question number 9. So இது ஒரு சிம்பிளான சம் தான், எல்லாராலையும் கண்டிப்பா செய்ய முடியும். அதே லோபித்தால் தியரம் தான் அப்ளை பண்ண போறோம். சோ எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு கொடுத்தோம்னா லாக் இன்ஃபினிட்டிவ் டிவைடட் பை இன்ஃபினிட்டிவ். லாக் இன்ஃபினிட்டிவ்ன்றது நமக்கு இன்ஃபினிட்டிவ் தான். சோ இன்ஃபினிட்டிவ் பை இன்ஃபினிட்டிவ் இன்டிட்டர்மினேட் ஃபார்மா தான் வந்திருக்கு. அப்ப இமீடியட்டா நம்ம லோபித்தால் தியரம் அப்ளை பண்ணுவோம். தட் இஸ் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் லாக் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் வி கேன் ரைட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்றோம் 1/x எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் 1 ஆயிடும். நவ் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் அப்ளை பண்ணீங்கன்னா 1/∞. சோ நம்பர் பை இன்ஃபினிட்டிவ்ன்றது நமக்கு 0 கிடைக்கும். சோ இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சி ல இருக்கு. சோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான் இது. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 10. டிஃபைன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 - x² ஃபார் ஓபன் இன்டர்வல் -1 to +1 தென் எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட் என்ன இன்டர்வலா இல்ல பர்டிகுலர் பாயிண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் எக்ஸாம்ல நம்மள கேட்ட க்வெஸ்சன் தான். சோ ரூட் இருக்கு, இது கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உள்ள நம்ம கொடுக்குற அந்த வேல்யூனால நெகட்டிவ் நம்பர் வந்துடக்கூடாது. அதே நேரத்தில் எங்கேயும் இன்ஃபினிட்டி வரக்கூடாது. ஸோ டினாமினேட்டர்ல எந்த நம்பர் இல்லை இன்ஃபினிட்டி வரப்போறது கிடையாது. ஸோ நெகட்டிவ் நம்பர் மட்டும் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ 1 - x² இருக்கிறதுனால எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் 1 விட கம்மியா இருக்கணும். அப்பதான் நமக்கு உள்ள பாசிட்டிவ் நம்பர் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த -1 - +1 வரைக்கும் இருக்கிற எல்லா வேல்யூமே பார்த்தீங்கன்னா 1 விட கம்மி தான். அதை ஹோல் ஸ்கொயர் நம்ம பண்ணும்போது கண்டிப்பா எல்லாமே பாசிட்டிவா வரும். பட் 1 - less than 1 கண்டிப்பா உள்ள பாசிட்டிவா தான் இருக்கும்.
ஸோ அப்போ உங்க இந்த இன்டர்வல்ல கொடுக்குற எல்லா வேல்யூக்கும் ஒய்க்கு நமக்கு வேல்யூ கிடைச்சிட்டே இருக்கும். கண்டிப்பா இது கண்டினியூஸ் தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆன் ஓப்பன் இன்டர்வல் -1 to +1, ஸோ இதுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் இது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இங்க செட் ஆஃப் -1 to +1 கொடுத்துருக்குறாங்க, இதை நம்ம எழுதிடக்கூடாது. இதை எழுதிட்டோம் அப்படின்னா -1 + 1 இந்த ரெண்டு பாயிண்ட்ல மட்டும்தான் கண்டினியூஸ்ன்ற மாதிரி மீனிங் வந்துடும். இன்பிட்வீன் இருக்கிற எதுக்கும் கண்டினியூஸ் இல்லைன்றது கணக்காயிடும். ஸோ இதுக்குள்ள இருக்கிற எல்லா பாயிண்ட்லயுமே அது கண்டினியூஸ் தான். ஸோ அதனால தான் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 11. டிஃபைன் f(x) = 1/x செமி ஓபன் அண்ட் செமி க்ளோஸ்ட் 0,1 கொடுத்துருக்காங்க. இதுல இது கண்டினியூஸா அதை தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதுல பாருங்க, க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. ஸோ நீங்க 0 கொடுத்தீங்கன்னா நம்பர் பை 0 நாட் டிஃபைன்ட் ஆயிடும். கண்டிப்பா இந்த இன்டர்வல்ல இது கண்டினியூஸா இருக்காது இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல. ஆனா ஓபன் இன்டர்வல் நமக்கு 0 to 1 அப்படின்னா ஓபன் இன்டர்வல் சொன்னா 0 கிடையாது. ஸோ 0 அடுத்து 1 விட கம்மியா இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஒய்க்கு ஒரு வேல்யூ கிடைக்கதான் செய்யும். கண்டிப்பா இது இந்த இன்டர்வல்ல கண்டினியூஸா தான் இருக்கும். அடுத்து ஹோல் ரியல் நம்பர் செக் பண்ண சொல்றாங்க. ஹோல் ரியல் நம்பர்ல கண்டினியூஸா இருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா 0 இது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இங்க வந்து நாட் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 கொடுத்துருக்காங்க. 0 மட்டும்தான் அது நாட் கண்டினியூஸ், மற்ற எல்லா இடத்துலயுமே அது கண்டினியூஸ் தான். ஸோ அதனால இதுவும் தப்பு தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 12. இந்த க்வெஸ்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த டெபினிஷன் அப்படியே கேட்டிருக்காங்க 2014-15. இஃப் எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் சி, தென் பாயிண்ட் சி இஸ் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம பார்த்தோம், எப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம்னா லெப்ட் ஹேண்ட் லிமிட் கிடைக்கணும், ரைட் ஹேண்ட் லிமிட் கிடைக்கணும், அது ரெண்டும் ஈக்குவலாகவும் இருக்கணும். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ மட்டும் நமக்கு நாட் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டி. ஸோ இங்கே பாருங்க, இது ரெண்டுமே டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் அது டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைண்டுன்னு பார்த்துருக்குறோம், அப்போ இங்கே இது வராது. அதே மாதிரி போத் ரைட் ஹேண்ட் லிமிட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் பட் ஹாவ் டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் வேற வேற வேல்யூ இருக்குதுன்னா இது டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்டுன்னு பார்த்துருக்குறோம், அப்போ இதுவும் வராது. ஸோ போத் ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் அண்ட் போத் ஆர் ஈக்குவல் பட் ஃபங்க்ஷன் வேல்யூ ஒன்லி நாட் ஈக்குவல். ஸோ இதுதான் ரிமூவபிள் டிஸ்கண்டினியூட்டிக்கான டெபினிஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 13. இதுவும் 2014-15 கேட்டது தான். இஃப் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் a,b அண்ட் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓபன் இன்டர்வல் a,b, தென் தேர் எக்ஸிஸ்ட் சி இன் a,b சச் தட். பார்க்கறதுக்கு ரோல் செய்யற மாதிரியே தெரியும், பட் ரோல் செய்யறதுல இருக்கிற அந்த தேர்ட் கண்டிஷன் f(a) = f(b)ன்ற கண்டிஷன் கிடையாது. ஸோ இது இல்லை அப்படின்னா அந்த சியோட வேல்யூவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு லெக்ராஞ்சிஸ் தியரம் போகும். ஸோ இங்க இருக்கிற லெக்ராஞ்சிஸ் தியரம் எது கரெக்ட்னு பாருங்க. ஸோ f'(c) = f(b) - f(a)/b-c தான் லெக்ராஞ்சிஸ் தியரம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 14. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். f(x) ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஒன்னு x-3 இன்னொன்னு x-2. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 3 to 4, இது வந்து 2 to 3 கொடுத்துருக்காங்க. நம்மள கேட்டது 3 இது வந்து லெப்ட் ஹேண்ட் லிமிட் என்ன இருக்கும் ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிமிட் x→3+ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா 3 விட அதிகம். ஸோ எங்க இருக்கு பாருங்க, 3 விட அதிகம், 4 விட கம்மி, இங்க தான் இருக்குது. அப்ப நமக்கு f(x) ஓட வேல்யூ x-3 எடுப்போம். ஸோ x→3 கொடுத்தீங்கன்னா நமக்கு 3-3 ஆன்சர் 0 கிடைக்கும். இது வந்து ரைட் ஹேண்ட் லிமிட். நெக்ஸ்ட் லிமிட் x→3- கொடுக்க போறோம். இப்ப f(x) ஓட வேல்யூ பாருங்க, 3 விட கம்மி, இங்க தான் இருக்கு. அப்ப நமக்கு ஆன்சர் x-2 தான் f(x) ஓட வேல்யூ. இப்ப x→3 கொடுத்தீங்கன்னா 3-2 = 1 கிடைக்கும். ஸோ அப்ப 0,1. ஸோ இங்க பாருங்க 1,0 இருக்கு. ஸோ அவங்க என்ன ஆர்டர்ல கேட்டிருக்காங்களோ அதே ஆர்டர்ல நம்ம ஆன்சரை கொடுக்கணும்.
ஃபர்ஸ்ட் நமக்கு ரைட் ஹேண்ட் லிமிட் கேட்டிருக்காங்க, ரைட் ஹேண்ட் லிமிட் ஜீரோ. அடுத்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் லிமிட் கேட்டிருக்காங்க, அது ஒன்னு. சோ ஆன்சர் பி, 0, 1. சோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். சோ இது வரைக்கும் நம்ம டெரிவேட்டிவ்ல பார்த்த சில எக்ஸாம்ல கேட்ட க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம். சோ ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருந்தது, கண்டிப்பா உங்களாலையும் செய்ய முடியும். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.